பயங்கரமான வஞ்சிப்பு நடக்குது இந்த நாளில். பலர் இயேசுவையும் டேடியையும் விட்டு விலகி போவார்கள். விலகி போகிறது யார்? முன்பு அந்த வாழ்க்கையில் இருந்தாக்கள். அதுக்குத்தான் இந்த வார்னிங் கொடுப்பட்டிருக்குது. எபிரேயர் 3:13, உங்களில் உலகத்தார ஒருவனாகிலும் ஒருத்தியாகிலும் பாபத்தின் வஞ்சனையினாலே பாபம் வஞ்சிக்கும் கடினப்பட்டு போகாத படிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். கடினப்பட்ட அங்கே எப்படி பின்பற்றுவது? 12 வார்த்தை, சகோதரர்களே, this is talking of those who came out, இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவர்கள், உயிருள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் ஒருத்திக்குள்ளும் எறாதபடிக்கு எச்சரிப்பார்கள். Now, this is the warning of the scriptures. It is possible to get away. எப்படி அவரை விட்டு விலகுவது? இருதயத்தினாலே. இருதயத்தை குறித்து யேசுவாக சொன்னார், பதினைந்து 19 மத்தியாவில், எப்படியெனில் இருதயத்திலே இருந்து பொல்லாத யோசனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களையும் புறப்பட்டு வரும். எப்படி விலகி போவது? லிசன், இதுவரையிலும் காக்காவிட்டாலும் தேவனை குறித்த யோசனைகள் மாறி 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 நாளுக்கு நாள் வேறு பக்கமாய் வேறு, அந்த யோசனை, இந்த யோசனை, குடும்ப யோசனை, வேலை யோசனை, பிஸ்னஸ் யோசனை, எதிர்கால யோசனை, கல்யாண யோசனை, அப்படி 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 வந்து அவரை குறித்த சிந்தனைகள் இல்லாமல் போகும் நேரம், யோர் ஹார்ட் இஸ் லீவிங் Yeshua and Jehovah. In more words, so, eppadi Jehovah vai vittu velagavathu yosanaiyile. Overnight, oru naal, iravodu iravaga, no. Jeremiah 17, 9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா தெருக்குள்ளதும் தெருக்கு, நான் தெருக்கை கழுப்பட்டிருக்கிறேன். தெருக்கமீன் தெருக்கு குறுக்கு உணர்வுள்ளவர்கள் நிப்பாட்டி என்ன வாசிக்கிறன் என்ன சொல்ப அமைச்சிருக்கிறது என்று உனக்கு அறிய விரும்பமாவில்லையாதால் விட்டு போட்டுக்கிட
பாஷையிலேயே அல்லது கிரேக்க பாஷையிலேயே என்ன எழுதப்பட்டிருக்கிறது தேவனால் என்று ஆராய்ந்து பார்க்காம ஏழு முகத்தை நம்பினால் பத்து முகத்தில் போய் அடைவாய். யாருக்கு பத்து முகம் என்று பலருக்கு தெரியும். பத்து விதமாக ஹேக் பண்றது, அது நூறு விதமாக ஹேக் பண்ணும் எல்லாவற்றை. ஐ வாண்ட் டு சீ ஓவர் ஹியர் இலங்கை தமிழ்ல என்னன்னு பார்ப்போம். பதினேழு மற்ற டிரான்ஸ்லேஷன் கம்ப்யூட்டர்ல எடுக்க விடாது. இந்த ஏழு மாத்திர இது மட்டும்தான் அதுல போடலாம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே வஞ்சனை உள்ளது, டிசீட்ஃபுல். புது இங்கிலீஷ் NASB 17:9 The heart is more deceitful. வஞ்சிக்கும், இருதயம் வஞ்சிக்கும், எங்கள் யோசனை வஞ்சிக்கும். டாடியின் வார்த்தையின் யோசனையோடு சமாந்தரமாய் போகாவிட்டால் அதான் அவர் எடுத்த உடனே நினைவை பற்றி சொன்னது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஏசாயாகு 55:7-8 சந்தையில் எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் வஞ்சிப்பு உள்ளது, வஞ்சிக்கும். எங்களுடைய சொந்த இருதயம் வஞ்சிக்கும். அதான் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே தங்கி இருக்க வேணும். மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது இருதயம். எல்லாவற்றை பார்க்கலும் வஞ்சிப்புள்ளதாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் கண்டஸ் அப்படி என்ன அதுக்குள்ள பெய்யும் வருது. பெய்ய விடங்களை இருதயம் வஞ்சிக்குமாம். நாங்கள் வார்த்தையிலே தங்கி இருக்காமல் விலகும் நேரத்திலே மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. கேள்வி ஒன்று கேட்கிறார் ஆதாம், நீ எங்க இருக்கிறாய் என்ற மாதிரி இங்க கேள்வி வருது. அதை அறியத்தக்கவர் யார்? இருதயம் வஞ்சனை உள்ளது என்பதை அறியத்தக்கவன் யார்? நான் அது செய்வன், இது செய்வன், அப்படி செய்வன். அங்க போனாலும் ஓகே, அந்த சபையை மாறினாலும் ஓகே, எல்லாம் சபைதான். இங்க மட்டும்தானா இது? இலங்கையில மட்டும்தானா ஊழியம்? நான் அமெரிக்காவில போய் செய்வேன். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே, இருதயம் எது? மனம், சித்தம், உணர்ச்சிகள். உலக ஜனம் ஏன் வஞ்சிக்கப்பட்டு இருக்கு? தேவன் இல்லை, மெஷியா இல்லை, அவர்கள் யோசனையிலே வீணரானார்கள். யோசனை எங்கே இருந்து வருது? இருதயத்திலே. மனம்,
சித்தம், உணர்ச்சிகள், திஸ் இஸ் யூ. மனுஷன் ஆத்மா அல்ல. Let the scriptures speak to us. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். எங்கட இன்னொரு ஆள் சொல்ல வேண்டும். Take up the Bible and study. தேவன் என்ன சொல்லுகிறார் கேட்போம். அதை அறியத்தக்கவர் யார்? அந்த கேள்விக்கு மறுபடி ஒருவரும் இல்லை. தேவனாலே அறிவிக்கப்பட்டவர்களுடைய இந்த இருதயம் மகா தெருக்குள்ளது என்பதை அறியத்தக்கவன் யார்? Nobody.